வெல்கம் டு ஸ்மைலி டெரஸ் கார்டனிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர். அந்த லிக்விட் ஃபர்டிலைசர்னால் நம்மளுக்கு மண்ணோட வளம் பெருகிறது இல்லாமல் பூக்களும் தளிர்களும் எக்கச்சக்கமாக கிடைக்கும் நம்மளுக்கு. அது இல்லாமல் காய்களும் நிறைய நம்மளுக்கு காய்க்கும். இது மண்ணில் வந்து ஏதாவது ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, இல்லை செடியில் ஏதாவது பூச்சி தொல்லை இருந்தாலோ அதை ஃபுல்லாகவே இது கட்டுப்படுத்திடும். இது வந்து ஒரு பெஸ்ட்டு பெஸ்டிசைடு, ஃபங்கிசைடு, அது இல்லாமல் ஒரு ஆன்டிபயோட்டிக்காக வந்து இந்த சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு ஆக்ட் பண்ணும். இதில் தயாரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு தடவை நம்ம தயார் பண்ணி வச்சுட்டு நம்ம 15 டேஸ் வரைக்கும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதனால் வந்து நம்மளுக்கு பூச்சி தொல்லை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும். அது இல்லாமல் இது இப்போ மழை காலத்தினால மண்ணில் ஏதாவது ஃபங்கஸ் இருந்தால் கூட அந்த ஃபங்கஸ் இதை எடுத்துட்டு நம்மளுக்கு மண்ணோட வளத்தை வந்து நல்லா பெருக்கி கொடுக்கும் இந்த சொல்யூஷன். இது நல்ல பெஸ்ட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக். இது ஃபங்கிசைடாகவும் செயல்படும், பெஸ்டிசைடாகவும் ஆக்ட் பண்ணும், இன்செக்டிசைடாகவும் இருக்கும், ஒரு ஆன்டிபயோட்டிக்காகவும் இருக்கும் இந்த கரைசல். இதை எப்படி தயார் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையானது நல்ல புளிச்ச மோர், அப்புறம் கொஞ்சோண்டு பழைய சாதம், இல்லை ஃப்ரெஷ் ரைஸாக இருந்தாலும் ஓகே, கொஞ்சோண்டு அந்த ரைஸ்க்கு அளவாக வெல்லம், அப்புறம் நான் ட்ரை ஈஸ்ட்டை வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டரில் கலக்கி ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த 4 பொருளையும் நம்ம ஒன்றா சேர்த்து மினிமம் 5 டேஸ் மேக்ஸிமம் 7 டேஸ் வரைக்கும் வச்சு நல்லா ஃபர்மெண்ட் பண்ண விட்டுருணும். ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு 1 லிட்டருக்கு 5 மடங்கு தண்ணி, 1:5 ரேஷியோவில் நம்ம செடி மேலேயும் இதை ஸ்ப்ரே பண்ணலாம், வேர்பகுதியிலையும் ஊற்றிட்டு வரலாம். இது பாருங்கள் எப்படி நல்லா புளிச்சு நுரைச்சி வந்திருக்குன்னு. அதை இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து அதை 5 லிட்டர் தண்ணியோடு நம்ம மிக்ஸ் பண்ணி செடி மேலே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணுற, நல்லா வேர்பகுதியிலையும் சரி, தண்டு பகுதி, அந்த இலை பகுதியில் எல்லாத்துலேயும் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். இதனால் வந்து அந்த மில்லிபக்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலோ, ஏஃபிட்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்லை லீஃப் கரல் டிசீஸ் ஏதாவது இருந்தால் கூட ரொம்பவே கண்ட்ரோல் ஆகுது. இந்த இது வந்து பூச்சி தொல்லையிலேருந்து செடியை வந்து முழுமையாக நம்மளுக்கு க்யூர் பண்ணி கொடுத்துரும். 15 டேஸ் ஒன்ஸாக இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லை பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குன்னா வாரத்தில் ஒரு வாட்டி இந்த சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அந்த இது வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும். அந்த மோரில் இருக்க அந்த புளிப்பு வாடைக்கு வந்து எந்த பூச்சி இருந்தாலும் ஓடி போயிடும். அந்த இனிப்பும் அந்த இனிப்பும் புளிப்பு சுவையும் சேர்றதுனால அந்த ஃபங்கஸ் எதுனா இருந்தால் கூட, ஏதாவது பூச்சி மில்லிபக்ஸோ இல்லை அந்த மாவு அந்த ஏஃபிட்ஸ் மாதிரி எதுனா பூச்சி இருந்தாலோ, எதுவாக இருந்தாலும் வந்து அந்த ரோஸ் செடியில் மட்டும் இல்லை எந்த பிளான்ஸில் இருந்தாலும் இதை கண்ட்ரோல் பண்ணும். இதை வந்து ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், வெஜிடபிள் பிளான்ட்ஸ்க்கும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதனால் காய்கள் நல்லா காய்க்கும், பூக்கள் உதிராமல் நம்மளுக்கு நல்லபடியாக காய் காய்க்கிறதுக்கு உதவும். இது பல செடிகளுக்கும் யூஸ் பண்ணலாம், பூக்கிற செடிகளுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ப்ளசன்ட் டே.